இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா விளையாடி வரும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி பின்தங்கியுள்ளது. ஆகவே அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும். ஆகையால் அதற்கான பணிகளைத்தான் இந்திய அணி நிர்வாகம் தற்போது செயல்படுத்தி வருகிறது. மேலும் அடுத்த போட்டியான 4வது போட்டியின் ஆடப் லெவனில் உம்ரான் மாலிக் இடம்பெறப்போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஆவேஸ்கானின் பந்துவீச்சு ஒன்றும் அவ்வளவாக சொல்லும்படியாக இல்லை. கடந்த 3 போட்டிகளிலும் விக்கெட் எடுக்க திணறி வரும் இவர் கடைசி போட்டியில் கூட ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தவில்லை. இவ்வளவுக்கும் கடந்த 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றும் இந்திய அணி பவுலர்கள் அனைவரும் விக்கெட்டுகளை வீழ்த்தியும் ஆவேஸ்கான் மட்டும் ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவில்லை. அதனால்தான் இவருக்கு பதிலாக உம்ரான் மாலிக்கை அடுத்த போட்டியில் களமிறக்க ராகுல் டிராவிட் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல கடந்த 3 போட்டிகளில் 2 ஆவரேஜான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயரின் இடமும் பறிபோக உள்ளது. ஏனென்றால் கடந்த 3 போட்டிகளிலும் இவரது ஸ்ட்ரைக் ரேட் 133, 127, 111 என்று சுமாராகத்தான் உள்ளது. அதாவது இவர் ரன்கள் எடுத்தாலும் அதற்காக எடுத்துக்கொள்ளும் பால்களின் எண்ணிக்கையும் அதிகம். இதனால் T20 மேட்சில் வந்துட்டு 50 ஓவர் போட்டி போல விளையாடும் இவரால் தான் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கும் அழுத்தம் அதிகமாகி அதனால்தான் அவர்களது விக்கெட்டும் பறிபோகியுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதை நன்கு அறிந்துதான் தற்போது இவரையும் ஆடம் லெவனிலிருந்து நீக்கிவிட்டு இவருக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயரை களமிறக்க உள்ளதாகவும் இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து நடக்க இருக்கும் 4வது T20 வெங்கடேஷ் ஐயரும் உம்ரான் மாலிக்கும் ஆடம் லெவனில் களமிறங்க உள்ளது தற்போது உறுதியாகிவிட்டது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.